இன்னைக்கு நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து எப்படி அதில் ஜெல்லி பண்ணலாம் வீட்லேயே அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ரெண்டு கேரட் எடுத்து ஸ்கின் பீல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி நம்ம இப்போ ஜூஸ் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, பெரிய மிக்ஸி ஜார். அதில் போட்டு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை வச்சு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ஒழுங்காக வராது. இவ்வளோ ரெண்டு கேரட்டுக்கு இவ்வளோ தான் போதுமான அளவு தண்ணி. ஒரு ஃபில்டர் எடுத்து இப்போ நம்ம அதை ஜூஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபில்டர் இல்லைன்னா நீங்கள் காட்டன் கிளாத், ஏதாவது மெலிசான கிளாத் இருந்ததுன்னா அது கூட வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கிறேன். நீங்கள் நம்ம ஜூஸ் குடிக்கும் போது எவ்வளோ சுகர் போடுவோமோ அவ்வளோ சுகர் போட்டுக்க வேண்டாம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை குக் பண்ண போகிறதுனால அது ரொம்ப அதிகமாக தெரியும். ஜெல்லி ஆனதுக்கப்புறம் ரொம்ப சர்க்கரை அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இன்னொன்று பண்ணுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதையும் நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதில் சுகர் எதுவும் இல்லாமல் கலந்துக்கோங்க நல்லா. இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூனை இது கேரட் ஜூஸ் பாயில் ஆகும்போது இந்த மிக்சரை நம்ம அதில் ஊற்றி போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ஸும் இருக்காமல் கிளியராக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் லிக்விடாக. இப்போ நம்ம ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். அது சூடாகிடுச்சு. சூடானவுடனே நம்ம இந்த ஜூஸ் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது சூடாகிடுச்சு, நான் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா அடியில் கலக்கி ஊற்றுங்க. சக்கரை அடியில் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால நான் உடன் கரண்டி போடுறேன். நீங்கள் எதில் பண்ணாலுமே கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் சில்வர் பாத்திரம்லாம் வச்சிங்கன்னா அது ரொம்ப சூடு சீக்கிரம் ஆகிடும், அதனால் உங்களால் கிண்டி நீங்கள் கிண்டினாலுமே அது உங்களுக்கு அடிபிடிக்கும் தான். ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் இல்லைன்னா வேறு ஏதாவது இரும்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். அது சைடில் பாயில் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு எந்த பவுலில் நம்ம ஜெல்லி எடுக்க போகிறோமோ அந்த பவுலில் கீயோ இல்லை ஆயிலோ இல்லை பட்டரோ நல்லா தடவிக்கோங்க. இப்போ நான் இந்த பவுலில் பட்டர் தடவிக்கிறேன். ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம ஜெல்லி ஆறின உடனே பார்த்தா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜூஸு பார்ப்போம். இப்போ கொதி வரப்போகுது, ஐ மீன் ஒரு ரொம்ப கொதிக்கக்கூடாது, பபிள்ஸ் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு இது அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கோம். அது அடியில் நல்லா செட் ஆகிட்டு இருக்கும் பவுடர். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கூட அடி பிடிக்காது, ஏன்னா அது வெறும் ஜூஸ் தானே, வாட்டர் தானே. ஸோ அடி பிடிக்காது. இப்போ கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன் ஆகும், கெட்டி ஆகும். ஸோ நீங்கள் கைவிடாமல் கிளறணும். சப்போஸ் அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஜெல்லி சாப்பிடும்போது அந்த கட்டி கட்டியாக தெரியும் நம்மளுக்கு சாப்பிடும்போது, அது நல்லா இருக்காது. ஸோ இதை கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டு கிண்டுங்க. ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. இதை நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ சப்போஸ் பிளாக்காக இருந்தது அப்படின்னா நம்ம ஜெல்லி எடுக்கும்போது அதில் நடுவில் நடுவில் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு கிட்டத்தட்ட. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நான் பவுலில் ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ நான் கோட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த பவுலில் நான் ஊற்றிட்டேன். இப்போ இது சூடு ஆறணும். ஆறின உடனே நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஆகும் வெளியில் வச்சிங்கன்னா சூடு ஆறி நம்மளுக்கு ஜெல்லி ஃபார்ம் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு பிளேட்டில்.
சூப்பரா எனக்கு ஜெல்லி கிடைச்சிச்சு. நான் பெரியசா பவுல் வச்சிருந்ததுனால உங்களுக்கு ஃபிளாட்டா தோசை மாதிரி இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் சின்ன பவுல் கூட எடுத்துக்கோங்க, எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமா வேணும்னா உங்களுக்கு சின்ன பவுல் ஊத்திக்கலாம். இது பாருங்க ஹெல்த்தியாகவும் இருக்கு, நம்ம வெளியில வாங்குறதை விட இது கிட்ஸ் நம்ம ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம ஏதாவது பர்த்டேஸ்க்கோ இல்லை வேற எதுக்காவது பார்ட்டிஸ்க்கோ நம்ம இந்த மாதிரி கேக் கூட பண்ணலாம், ஜெல்லி கேக் பண்ணலாம். இதுல பீட்ரூட் இல்லை வேற ஏதாவது ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். நல்லா டேஸ்டா இருக்கிற வீட்லயே செஞ்ச ஜெல்லி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.